Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about Avaram poo's benefits. What use of this is useful. So, this is very useful. I think Avaram poo is easy to use. So, if you know this is Avaram poo, you can use it. If you know the name, you can use it. If you know the name, you can use it. If you know the name, you can use it. அது எங்க இருந்தாலுமே டக்குன்னு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஒரு புதச்செடியில்தான் அது வளரும். டக்குன்னு பார்த்தாலே அந்த எல்லோ கலர் வந்து நல்லா அட்ராக்டிவா தெரியும். அந்த மாதிரிதான் இருக்கும் ஆவாரம்பூ. சோ ஆவாரம்பூல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆவாரம்பூ வந்து ஸ்கின்னுக்கும் பயன்படும், அதுக்கடுத்து ஹேருக்கும் பயன்படும், அதுக்கடுத்து வந்து ட்ரிங்காகவும் பயன்படும். எங்க வீட்டில் வந்து ட்ரிங்க் வந்து இப்பதான் சமீபமா நாங்கள் குடிச்சிட்டு வரோம். ஆனா வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நாள் முன்னாடி, நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீகக்காய்னாலே ஆவாரம்பூ, நெல்லிக்காய், அந்த மருதாணி இது எல்லாமே சேர்த்துதான் அரைப்பாங்க. இப்ப இது ஒரு கான்ஸ்டன்டா ஆவாரம்பூனா அது என்ன பயன், இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல தெரியாது. ஆனா வந்து சீகக்காய்னாலே கண்டிப்பா ஆவாரம்பூ இருந்தே ஆகும். இது எங்க பறிச்சுட்டு வந்து என்ன, நான் சின்ன வயசுல போய் பறிச்சுட்டு வருவேன். இதெல்லாம் பறிச்சு வந்து காய வச்சு எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க சீகக்காய்க்கு. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல பார்ப்போம் என்ன பெனிஃபிட்ஸ். ஸ்கின்னுக்கு ஆவாரம்பூ பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வலுத்துல இருந்தான் தெரியும். ஏன்னா வந்து எங்க வீட்டுக்கு சீகக்காய் பறிக்க போகும்போது அவங்க சொன்னாங்க, ஸ்கின்னுக்கும் வந்து போடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே பார்த்தா ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ தெரிஞ்சுது, நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்ன எதுக்கு யூஸ் ஆகணும்னா, ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அடர் கருமை, ஒவ்வொரு இடத்துலையும் சில பிளேஸில் வந்து கருப்பாக இருக்கும், கழுத்து கருப்பாக இருக்கும், இல்லைனா ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும், கரும்புள்ளி மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஆவரம்பு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து போட்டோன்னே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போயிடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு ரெகுலராக ஒரு 1 month யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஏன்னா டார்க் ஸ்பாட்ன்றது உடனே வர்றது கிடையாது. இப்போ கழுது கருப்பு இருக்குது அப்படின்னா அது உடனே வர்றது கிடையாது, அது வந்து வருஷ கணக்காக வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். 1 வருஷமாக அந்த கழுத்து கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 6 மந்த்தாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ நாள் வந்து அது ஆயிருக்கு, இது வந்து டக்குனே போகாது இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப லாங் டியூரேஷன் யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணணும், டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஹேருக்கு வந்து நம்ம ஸ்கேல்ப்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப இச்சி அரிக்கும் பார்த்துருக்கீங்களா, டேண்ட்ரஃப் இருக்கனால அரிக்கும், இது மாதிரி நிறைய வந்து வேர்வை இருக்கனால அரிக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம அந்த ஆவாரம்பூ தலையில் போட்டனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அரிப்பு குறைஞ்சிரும், டேண்ட்ரஃப் குறைஞ்சிரும். அதுமே இல்லாமல் ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். எனக்கு வந்து நல்ல ஒரு அடர்த்தியான ஹேரு, இதுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆவாரம்பூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆவாரம்பூவில் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் என்ன பொறுத்திருக்கு ஹேருக்கு வந்து வந்ததே கிடையாது. கொட்டுது, முடி கொட்டுது, அந்த மாதிரி வரவே வராது. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு ஹேர் பேக் வந்து நான் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து நார்மலாக ஷாம்பு போடும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும். நீங்கள் நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி வந்து அப்படியே கொட்டும் பார்த்துருக்கீங்களா. இந்த ஹேர் பேக் நீங்கள் போடும்போது உங்களுக்கு முடி கொட்டுறது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன்ல, நான் வந்து இந்த வீடியோ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு தான் இன்ட்ரொடக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதை போட்டுட்டு தான் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் எடுக்கிறனால என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ட்ரையாகவோ, ஒரு வந்து ஒரு முடி கொட்டுதோ எதுவுமே இல்லை ஆவாரம்பூ நம்ம தலையில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன ட்ரிங்க் யூஸ் பண்ணுறோம், ட்ரிங்க்னால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஆன்டிபயோட்டிக் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் இருக்குது, எதற்குனால நம்ம உடம்பு வந்து நல்லா சுத்தப்படுத்தும். அதுவுமே இல்லாமல் இன்சுலின் லெவலை வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். சர்க்கரை நோய் இருக்கவங்களெல்லாம் இது குடித்தா ரொம்ப நல்லது. இப்போ இது அது எல்லாமே எப்படி எப்படி பண்ணலாம், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்த ஆலிவேரா எடுத்துக்கிறேன். ஆலிவேரால ஒரு க்ரீன் கலர் லிக்விட் மாதிரி வரும், அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். உங்களுக்கு அப்படி ஆலிவேரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல்லை வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நான் செம்பருத்தி பூ வச்சுருந்த இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக, இப்போ எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்தது மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து நான் ஆவாரம் பூ இது வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், இதையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு தான் நான் மிக்சியில் அடிக்க போகிறேன். அதுக்கடுத்து இதில் நான் சீகக்காயும் ஆட் பண்ணுறேன். சீகக்காய் வந்து இது ஹோம்மேட் சீகக்காய் தான், உங்களுக்கு எந்த சீகக்காய் விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து மிக்சியில் வந்து ஒரு சுத்து அப்படியே போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எந்த மாதிரி பிடிக்குமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க.
ஹேர் பேக்கில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கோன்னா ஆலிவேரா ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்து செம்பருத்தி பூ ஆட் பண்ணியிருக்கோம், அதோடைய இலைகள் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்து சீகக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். சீகக்காய் பொறுத்த வரைக்கும் எந்த சீக்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீட்டில் அரைச்ச சீக்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த சீகக்காயிலுமே ஆவரம் பூ இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆவரம் பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்குற சீக்காய் யூஸ் பண்ணனா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலிவேராவில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னா ஏ விட்டமின் ஏ சி அண்ட் இ இருக்குது. இந்த மூணுமே வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹேர் வந்து ஒரு வளராத இடத்துலையும் இந்த கற்றால தேய்க்கும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா ரீக்ரோத் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து ரொம்ப கண்டிஷனிங்காக வர்றதுக்கு, அதுக்கடுத்து டேண்ட்ரஃப் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆலிவேரா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஒரு நல்ல ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஆலிவேரா தேவை. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்ணால் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் ஆட் பண்ணியிருக்கோம். செம்பருத்தி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து அதுவுமே இன்யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த முடியோட கால்கள் இருக்கு இல்லையா, அந்த கால்களில் போய் நல்லா வந்து ஹேருக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அது ஒரு வளவழுப்பு தன்மையாக இருக்கும். அது என்ன பண்ணும் ஹேர் அப்படின்னா ரொம்ப கண்டிஷனிங்காக வச்சுருக்கவும் உதவும், அதுவும் இல்லை ஹேர் லாஸையும் வந்து நல்லா கம்மி பண்ணும். சொல்ல போனால் முடியோட பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆலிவேராவும் செம்பருத்தியும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் இந்த ஹேர் பேக்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அரை செம்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சோன்னு ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அந்த ஆவாரம் பூ வந்து நான் இதில் போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இலையும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா பூவில் இருக்க பெனிஃபிட் அப்படியே இலையும் அதே தான் பெனிஃபிட் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே அரைக்கும் போது இலையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்குவேன். இதில் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாமே நான் இது வந்து சீச்சு நல்லா போட போகிறேன். அது நல்லா கொதி வந்தவனையே நான் இந்த பசுமஞ்சள் போட போகிறேன். இதுதான் பசுமஞ்சள்னு சொல்லுவாங்க. இது நல்லா வந்து கையில் எல்லாமே ஒட்டும், கேரட் மாதிரி இருக்கும். நார்மல் பசுமஞ்சள் எப்படி இருக்குன்னா ஒரு கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை ஊண்டி வச்சவனையே வந்து நமக்கு செடி வளர ஆரம்பிச்சிடும், அதான் பசுமஞ்சள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் டயத்தில் வந்து நல்லா கிடைக்கும். எங்கள் வீட்டில் செடி இருந்ததுனால அதுக்கு அந்த வேர்லேருந்து நான் கொஞ்சோன்னு பறித்து எடுத்துக்கிட்டேன். இது எப்படி பாருங்கள் கேரட் மாதிரி பார்க்குறது இருக்கும். இதை போட்டோன்னா இன்னும் கொஞ்சமே அந்த ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா 3 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன இருந்தாலுமே இந்த பசுமஞ்சள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு ஆப்ஷனல் தான் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ண சொல்கிறேன். இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் சுட சுட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி இது குடித்தா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு. அடுத்து நம்ம இது ட்ரிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆவாரம் பூவை. ஆவாரம் பூ ட்ரிங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பெரிய சொல்யூஷனாக இருக்கும். அதுவுமே இல்லாமல் இப்போ வந்து இன்சுலின் நிறைய பேர் வந்து சக்கரை நோய் இருக்குமா, அவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸாக 1 மந்த் நம்ம குடிச்சிட்டே வரும்போது உங்களை ரிசல்ட்டில் வந்து பயங்கர வந்து எங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது பயங்கர ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியலாம். பயங்கரமாக இன்சுலின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். அதுவுமே இல்லாமல் அந்த சக்கரை நோயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி நேரத்தை பயன்படுத்தலை, இது வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து ஆவாரம் பூ வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு வருது. ஸோ ட்ரிங்கில் வந்து நம்ம என்ன இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி என்ன பண்ணணும்னா பசியை நல்லா தூண்டும், டைஜஸ்ட் பண்ண உதவும். அப்புறம் நம்ம பசுமஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். பசுமஞ்சள் என்ன பண்ணணும்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மஞ்சள் மாதிரி தான் இருந்தாலுமே இன்னும் ஒரு எஃபெக்டிவான இருக்கும். இது வயிறில் இருக்க சுத்தப்படுத்தும், குடல் பூனை இருந்தாலும் அல்சர் இருந்தாலும் இது வந்து க்யூர் பண்ண வந்து ரொம்ப உதவும். ஸோ எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிங்கில். கண்டிப்பாக அந்த ட்ரிங்கை மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆவாரம் பூ இலை அரைப்படுறதுக்காக கொஞ்சோண்டு லைட்டாக ஊற வச்சுருக்கேன். உங்கள் பொடி குடைச்சா கூட நீங்கள் டேரெக்டாகவே பொடி போட்டுக்கலாம். அதனால தான் நான் மிக்ஸியில் அடைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் என்ன வீட்டிலே அரைச்ச மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் நான் 1 ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் டோனரை யூஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும்.
ஆவாரம் பூ நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலையும் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் போடலாம். இந்த ஃபேஸ் பேக் போடுறதுனால ரொம்ப ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுமே இல்லாமல் இதை நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அது என்ன டேனுக்கு க்யூர் பண்ணும். அதுமே இல்லாமல் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துரும். ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். ஸோ ஸ்கின் நல்லா ஒயிடன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் பண்ணோம். ரோஸ் வாட்டர் என்னென்னா ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷன், அதுக்கடுத்து பஃபினஸ், கண்ணெல்லாம் வீங்கியிருக்க மாதிரி இருக்கும்ல சுருக்கங்கள், அது எல்லாத்தையுமே போக்கும். அதுவும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் வந்து ரோஸ் வாட்டர் நல்லாவே தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட் தான். ஆவரம்பூ உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல, எங்கள் வீடு சைடே கிடையாது, ஆவரம்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட்டு மருந்து ஷாப்பில் கிடைக்கலாம். அப்படி நாட்டு மருந்து ஷாப்பும் உங்கள் நியர்பையில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், அதில் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அதில் இல்லை ஆவரம்பூ மொத்தமாக கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னா அது காஞ்சது அரைச்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில பவுடராகவே சில இதில் அவைலபிளாக கிடைக்குது. ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நாடு மருந்து ஷாப்பில் கிடைக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். பூவாக வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து அது ஒரிஜினலாக இருக்கும். நம்ம வெளியே வாங்கி வந்து பவுடராகவே வாங்குறது வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா பூ வந்து எங்கள் வீடு சைடு இருக்கிறத பறிச்சுட்டு வந்துட்டு காய வச்சுட்டு எப்பவுமே யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா சீசன் அப்போ தானே பூக்குது, அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இலையோட தான் பறிச்சுட்டு வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக அந்த ட்ரிங்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெரியவங்கள இருந்து சின்ன வயசில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க்கு குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். முக்கியமாக அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 month கழித்து சொல்லுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம், அதுக்கும் சரா, பை பை.